அத்தை கிட்ட அந்த பணத்தை அவ திருப்பி கொடுத்ததும் அதை பத்தி அவ பேசின விதத்தையும் பார்த்தா அவ கிட்ட வேற ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. அண்ணே, அர்ஜென்டா இருந்தா அந்த பணத்தை அவளே வச்சுக்க மாட்டாளா? ஐயோ, அவ எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? ஏய், ஐயோ, அது அர்ஜென்டா இல்ல, அஜெண்டா. அப்படின்னா அவ ஏதோ ஒரு பிளானோட இருக்கான்னு அர்த்தம். நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரமே இத ஒட்டியே வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடக்கத்தான் போகுது. அதுல இவளுக்கு லாபகரமா ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் மாட்டுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவ பண்ணதையும் நீங்க சொல்றதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுதான் அவளோட கிரிமினல் புத்தி என்னன்னு எனக்கு புரியுது. வைத்தியலிங்கத்தோட பொண்ணாச்சே, அவ புத்தி எப்படி யோசிக்கும்னு எங்க இருந்து கேட்டல பாருங்களேன். நீங்க படிச்சவரு, அதான் பாயிண்ட் பாயிண்டா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை அடையிறதுக்காக அவ இன்னும் எவ்வளவு பெரிய நாடகம் வேணாலும் போடுவா. அதையெல்லாம் பாக்குறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்க.